வணக்கம் நண்பர்களே. மழை காலத்தில் மாடி தோட்டத்திற்கு நல்ல குஷியாக இருந்தாலும் நிறைய சேலஞ்சஸும் மாடி தோட்டத்தில் நமக்கு இருக்குது. இப்படி நிறைய மழை பெய்கிறதுனால அது செடிகளுக்கு நல்லதா இல்லை கெட்டதா, அதை பற்றின ஒரு பார்வை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். மழை காலத்தில் பார்த்திங்கன்னா இப்படி நம்ம தோட்டச்சு செடிகள் பச்சை பசியல்னு இருக்கும், அதனோட வளர்ச்சி ரொம்ப வேகமாகவும் இருக்கும். கொடிகளெல்லாம் பாருங்கள் எவ்வளவு வேகமாக வளருதுன்னு. ஏன் நல்ல மழை பெய்யும்போது இப்படி வளருதுன்னா, மழை தண்ணீரில் நைட்ரேட்ஸ் இருக்குது. நமக்கு தெரியும் செடிகள் நல்ல பச்சையாக வளர்கிறதுக்கு நைட்ரஜன் தேவைன்னு. மழையில் இயற்கையாக கிடைக்கிற அந்த நைட்ரேட்ஸ் தான் செடிகளை இப்படி பச்சை பசேல்னு வளர வைக்குது. இது ஒரு அட்வான்டேஜ் தான். மழை காலத்தில் பார்த்திங்கன்னா அங்கங்கே முளைக்காதிருந்த விதைகள் கூட முளைத்திருக்கும். ஏன்னா மழையில் மண் வந்து நல்லா நனைந்து அந்த விதைகள் வந்து ஊறி சீக்கிரமாக முளைத்து கிளம்பும். செடியோட வேர்கள் டைரக்டாகவே நைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் நிறைய பெற்றுக்கொண்டு செடிகள் வேகமாக வளரும். இந்த மழை காலத்தில் இலைகளில் நடக்கிற டிரான்ஸ்பிரேஷன் மூலமாக நிறையா ஈரச்சத்து வெளியே போயிருக்கும். மழை நிறைய பெய்யும்போது அந்த வெளியே இருக்கிற தண்ணீர் சத்து இதன் மூலமாக பேலன்ஸ் ஆகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மண்ணில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் நல்ல மழை தண்ணி படும்போது அதில் டிசால்வ் ஆகி எல்லா வேர்களும் அதை உறிந்து கொள்ளும்படியான ஒரு சமநிலைக்கு அது கொண்டு செல்லும். அதனால் செடிகளோட எல்லா பகுதிக்கும் நல்ல சத்துக்கள் கிடைக்குது. காய்களும் பூக்களும் கூட நிறைய கிடைக்குது நமக்கு. மழை காலத்தில் பாருங்கள் எத்தனை பூக்கள் நம்ம செடிங்களில். இதில் மட்டுமில்லை, நிறைய செடிகள்லேயும் நிறைய பூக்கள் பூக்குது. இதெல்லாம் நிறைய அட்வான்டேஜஸாக இருந்தால் கூட தொட்டியில் இருக்கிற மண் வெளியேறி மண் நமக்கு வேஸ்ட் ஆகுது. அது மட்டும் இல்லை, மண்ணில் இருக்கிற அந்த சத்துக்கள் எக்ஸஸாக வெளியவும் போகுது தண்ணியில். மழை ஜாஸ்தி ஆகும்போது தொட்டியில் இருக்கிற மண் புழுக்கள் கூட வெளியேறி அதெல்லாம் அழிந்து போகுது. இந்த மாதிரி சமயங்களில் சாலிட் ஃபர்டிலைசர் கொடுக்கறது நல்லது. நான் வந்து வாழைப்பழத்தோல் முட்டையோடு மற்ற பழத்தோல் எல்லாத்தையும் காய வச்சு நல்லா இப்படி பொடி பண்ணி வைத்திருக்கிறேன். அது எல்லாத்தையும் அவ்வப்போது செடிகளுக்கு இப்படி அந்த மண்ணில் தூவி விடுவோம். அப்போது அந்த சத்துக்கள் ஓரளவுக்கு அதை பேலன்ஸ் பண்ணும். கம்போஸ்ட் உரங்கள் நிறையா இருந்தால் கொடுக்கலாம். அது பத்தாத பட்சத்தில் இந்த மாதிரி கூட நம்ம செய்து வைத்துக்கொள்ளலாம். அப்படி செய்கிறனால உரத்திற்காக செலவு பண்ணுறது நமக்கு குறையும். அதே போல் பார்த்திங்கன்னா மழை காலத்தில் நிறைய பூச்சிகள் கூட நம்ம செடிகளில் இருக்கும். ஸ்பெஷலாக பழங்கள் காய்க்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா அதிலெல்லாம் பூச்சிகள் பூந்து அதை ஓட்ட பண்ணிடுது. அதனால் இந்த டைமில் நம்ம அந்த பழங்களுக்கு ஏதாவது பை கொண்டு கட்டி அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது நல்லது. அப்படி தான் நான் எங்கெங்கெல்லாம் காய்களும் பழங்களும் இருக்கோ இந்த மாதிரி துணி பையை வைத்து அதை மூடி வைத்திருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மழை நிறையா பெய்யும்போது என்ன ஆகுது, தொட்டியில் தண்ணி தேங்குது. எவ்வளவு பண்ணாலும் இந்த தக்காளி பழங்களெல்லாம் வெடித்து விடுது. ஏன்னா ஓவர் வாட்டரிங்னால. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி பழம் எப்படி வெடிச்சிருக்கு பாருங்கள், அழகாக காய்த்துட்டு இருந்தது எல்லாமே இப்படி வெடித்து வெடித்து வேஸ்ட் ஆகிடுது. சில நேரங்களில் தக்காளி மேலே புள்ளி புள்ளியாக கூட வருது. ரெண்டு நாள் மழை விட்ட பிறகு பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சம் குறைந்திருந்தது அந்த வெடிப்புகள். இந்த மாதிரி ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் நமக்கு இருக்க தான் செய்து. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மண்ணில் எப்பொழுதும் ஈரப்பதம் இருக்கிறதுனால நிறைய ஃபங்கஸ் ஃபார்மேஷனும் நடக்குது. இந்த மீலி பக்ஸ் கூட இந்த சீசனில் கொஞ்சம் வர செடிகளுக்கு அடியில் சில இலைகளுக்கு அடியில் நிறைய வருது. அதுக்காக நம்ம கொஞ்சம் பேக்கிங் பவுடரை கூட இந்த மண் மேலே நம்ம தூவி விடலாம். நிறைய தூவக்கூடாது, கொஞ்சமாக தூவி விடும்போது ஃபங்கஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கும். இந்த சீசனில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த சங்குப்பூ வருது. இந்த சங்குப்பூவை தினமும் பறித்து வீட்லேயே காய வைத்து இப்படி பாட்டிலில் வைத்துக்கிட்டோம்னா எப்போல்லாம் நமக்கு தேவையோ அப்போ அதில் டீ போட்டுக்கலாம். இரவு நேரங்களில் நல்ல உறக்கம் கூட வரும் அந்த டீ குடிக்கும்போது. இந்த மழை காலத்தில் நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிற சில பொருட்கள் கூட பூசணம் பிடிக்கும். அப்படி சில நேரங்களில் கடுகு கூட ஆகிடும். அதனால் இந்த மழை நேரத்தில் அப்படி இருக்கிற கடுகை எடுத்து நான் நல்ல மிக்சியில் அரைத்து அந்த பொடியை கூட நம்ம தோட்டத்து மண்ணுங்களுக்கு கொடுக்கும்போது பூக்களில் காய்க்கும், காய்களும் காய்க்கும். இதுவும் நமக்கு ஒரு சுலபமான உரங்கள் தான் செடிக்கு தேவையான மாதிரி. இந்த மாதிரி மழையினால் அட்வான்டேஜஸும் டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தாலும் நம்ம அதற்கேற்றபடி நம்மளோட செடிகளை பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் எழுதுங்க. தேங்க்யூ.